நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46:10 வசனம். இப்போ இருக்கிற இந்த காலகட்டங்களில் குழந்தைங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க. குழந்தைகள் கேட்குற பல கேள்விக்கு பெரியவர்களாகிய நம்மால் சில நேரங்களில் பதில் சொல்ல முடியாத அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா குழந்தைங்க இப்போ அறிவுள்ள குழந்தைகளாகவே இன்னைக்கு உருவாக்கப்படுறாங்க. அப்படிதான் ஒரு குழந்தை என்ன பண்ணால், ஒரு அவங்க அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். என்ன தெரியுமா கேள்வி கேட்டாங்க? அப்பா, கடவுள் எவ்வளோ பெரியவர் அப்படின்னு கேட்டான். இந்த தகப்பனுக்கு என்ன பதில் சொல்வது? ஒரு நொடி பொழுது யோசித்தார். ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம தப்பான விஷயத்தையும் சொல்லிட முடியாது. எனக்கு தெரியாதுப்பான்னு சொன்னாலும் நம்மளை வந்து பையன் வந்து நம்மளை ஒரு மாதிரி அசிங்கமாக நினச்சிருவான். இப்போ இந்த தகப்பை என்ன பண்ணுறாரு, யோசித்தார். அந்த நேரத்தில் திடீர்னு வானத்தில் விமானம் பறந்துட்டு இருந்தது. உடனே அவனுக்கிட்ட கேட்குறாரு, பார்த்து, தம்பி இந்த வேலை விமானம் பறக்குது அது எவ்வளோ பெருசுன்னு கேட்குறாரு. அது ரொம்ப சின்ன விமானம் பாப்பாரு, இவ்வளோ ஹைட்டில் போகுது, ரொம்ப சின்னது அது அப்படின்றார். உடனே அந்த அப்பா என்ன செய்கிறாரு, அந்த பையனை பைக்கில் உட்காரச்சிட்டு ஏர்போர்ட் பக்கம் கூட்டிகிட்டு போகிறார். நான் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே போன உடனே நிறையா ஏரோப்ளைன்ஸ்லாம் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ இதை காட்டி இது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பையன் வாய் அடிச்சு போயிட்டு, என்னப்பா இது இவ்வளோ பெருசாக இருக்குது ஏரோப்ளைன்ஸ் அப்படின்னு அப்படியே பதில் சொன்னான், வியப்படைஞ்சான். அப்போது அவங்க அப்பா சொன்னார், அப்படிதான் தம்பி, தூரம் இருந்து ஒருத்தரை பார்க்கும்போது அது நமக்கு சின்னதாக தெரியும், ஆனால் கிட்ட வந்து பார்த்தா அது உருவம் பெருசாக தெரியும். கடவுளை நம்ம கிட்டி நெருங்கி இருக்கும்போது கடவுள் நமக்கு பெரியவராக தெரிவார். அதே கடவுளை விட்டு நம்ம தூரம் போயிட்டோம்னா கடவுள் சின்னவராக தெரிவார் அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு அவர் அந்த குழந்தைக்கு கடவுள் எவ்வளோ பெரியவர் என்பதையும் அந்த தகப்பை சொல்கிறார். அப்படிதாங்க இப்போது கடவுள்கிட்ட நம்ம அதிகமாக நெருங்கி வரணும். இயேசுவோடு நம்ம அதிகமாக நம்ம நெருங்கி இருக்கும்பொழுது ஆண்டவர் பெரியவராக இருப்பார். நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள்லாம் சின்ன சின்னதாக தெரியும், ஒன்றுமே இல்லாமல் போகும். ஆனால் அதே உலக பிரகாரமான பிரச்சனையை குறித்து நம்ம கவலைப்பட்டு யோசிச்சு இருக்கும்போது பிரச்சனை நமக்கு பெருசாக தெரியும், ஆண்டவர் தூரம் இருப்பார், ஆண்டவர் சின்ன உருவமாய் நம்ம கண்களுக்கு தெரியும். ஆகவே ஆண்டவர் பெரியவராக தெரியணுமா? ஆண்டவருடைய வல்லமையும் அவருடைய ஆற்றலும் இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமா? இயேசு வண்டை கிட்டே வாருங்க. இயேசு வண்டை கிட்டே நம்ம சேர சேர ஆண்டவர் பெரியவராக இருந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அதை முடிவு கட்டி நம்மை வழிநடத்த இந்த நாள் நமக்கு ஒரு சிறந்த நாளாக அமையட்டும். கடவுள் இந்த சிந்தனையோடு நம்மை வழிநடத்துவாராக. என் நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த உலக பிரகாரமாய் நாங்கள் சிந்திக்காதபடி உமையே நாங்கள் சிந்தித்து வாழ இந்த நாள் எங்களுக்கு துணையாக இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.